சவுண்ட் கேக்குதா? கீச்சு கீச்சு சத்தம் கேக்குதா? இங்க இருக்க வாட்டர் ஃபால். சர்ப்ரைஸா ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. இயற்கையோட வாழ்றாங்க அவங்க தான், நம்ம தான் செயற்கையா வாழ்றோம் சிட்டில. மாத்தூர் தொட்டிப்பாளம், தி மோஸ்ட் அவைட்டட் பிளேஸ் டு விசிட். சுத்தி மலை, சுத்தி மலை, அந்த இடத்துல என்ன இருக்குனே தெரியாது. ஒரு இடத்துக்கு போய் நம்மளை ஜாயின் பண்ணி விடுது. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் நம்ம நடந்து வந்தோம். அது ஒரு பாயிண்ட் மாதிரி, அது ஒரு ரீல்ஸ்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் டெஃபினிஷன் எல்லாம் இதுதான். நம்மளோட டெஸ்டினேஷன் வந்தாச்சு, இன்னொரு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ், ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு. ஊரே சும்மா வைல்டா இருக்குது, மினி கேரளா மாதிரி இருக்கு. தீர்ப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு, நடந்து போயிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கிட்ட வீடியோ எடுக்க அலோவ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அலோவ் பண்ணாங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே வாங்க, சுற்றி கடைகள். தம்பி முன்னாடி முதல்ல ஃப்ரெண்ட்டில் போயிட்டார் ஃபால்ஸை பார்க்க, பொறுமையாக போயிட்டுருக்கோம். நல்ல ஃப்ளோ சவுண்டு கேட்குதா? ஃபைனலி ஃபால்ஸ். வேலி போட்டிருக்காங்க, வேலியை தாண்டி உள்ள கேமரா ஓட்டிட்டு சமப்போ. அப்பா எப்படி ஆயிடுச்சு? தீர்ப்பரப்பு ஃபால்ஸ் அங்கே நம்மளால் வீடியோ எடுக்கணும் உள்ளே போயிட்டு. ஸோ வைல்டாக அந்த ஃபால்ஸை முடிஞ்சுக்கிட்டே காமிப்போம் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம். வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி போயிட்டுருக்கு, இறங்கி போய் பார்ப்போம். பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே இருக்க வாட்டர் ஃபால். நாங்கள் எங்கேயும் கேரளாவில் இருக்கோமோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கோமோன்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். இது எங்கேயும் இல்லை, உமரி தான். இப்போ நம்ம பார்த்த தீர்ப்பரப்பு ஃபால்ஸோட சாந்தமான இடம், ஆக்ரோஷமாக ஒரு இடம் பார்த்துருப்பீங்க. இங்கே இவ்வளோ அமைதியாக இருந்துட்டு அருமையாக இருக்கு. பேக் வாட்டர் கிலோமீட்டர்ல ஒரு துள்ளி குதிக்கிறாரு, அருமையா இல்லையா? சரி, தென்னாமரத்தோட சவுண்டு கேக்குதா? கீச்சு கீச்சு சத்தம் கேக்குதா? சர்ப்ரைஸா ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. இவர் அங்கேயே பார்த்தோம், மிஸ் ஆகிடுச்சு. வண்டி வந்து சரி இங்கே ஃபால்ஸுக்கு வந்தாலுமே சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் மாத்தூர் தொட்டிப்பாளம். நாங்கள் நிறைய வாட்டி இன்ஸ்டாகிராமில் தான் அதை பார்த்தோம்.
ஆனா இந்த இடத்துக்கு வர்ற வழியே வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இன்னும் ஒரு மாதிரி சூப்பர் நல்ல வைல்ட். இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லா ஒரு பெரிய அந்த பள்ளம் காவா அது அப்படியே வருதுங்க. ஒரே சின்ன ரோடு இந்த பக்கம் தண்ணி அவ்வளவுதான் இருக்கு. முடிஞ்ச வரவேல அந்த ஒரு குட்டி ஒரு பாலம் இருக்கு. அதாவது இந்த இந்த காவா கடந்து வரதுக்கு ஒரு பாலம் இருக்குது. ஒரே இது ஃபுல்லா தண்ணி ரோடு ஃபுல்லா வாழைமரம் தென்னமரம்னு ஒரே பயங்க. இயற்கையோட வாழ்றாங்க அவங்க தான். நம்ம தான் செயற்கையா வாழ்றோம் சிட்டில. இந்த ரோடப்பா The biggest and largest bridge in Asia, Arivikkarai village, built by Kamaraj. அந்த காலத்துல கட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் 12.9 lakhs. நம்மளுங்க இப்போ வந்து சிம்பிள் லார்ஜஸ்ட் bridge in Asia 12.9 lakhs. நம்ம ஊர்ல வந்து சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு மோட்டார் பம்ப் போட்டாங்கன்னா 50 லட்சம் 30 லட்சம் மாத்தூர் தொட்டிப்பாலம் தி மோஸ்ட் அவைட்டட் பிளேஸ் டு விசிட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறது மாத்தூர் தொட்டிப்பாலம் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். இது எவ்வளோ க்ரௌடாக இருக்க வேண்டிய இடம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு மணி 6:10 ஆகுது. யாருமே இல்லை. போயிட்டு ஊரத்தில் தண்ணி கொஞ்சமாக போயிட்டு இருக்கு மேல. கீழே ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு நல்லா ஃபோர்ஸா. கீழே போய் பார்க்குறவங்க அந்த வழியாக போயிட்டு அங்கே பார்க்குறாங்க. யாருமே இல்லைங்க. உடம்பு செம்மையா இருக்கு இடம். நான் எதிர்பார்த்தது வேற சீசன் சொல்றேன். நான் எதிர்பார்த்து வந்து போனா ஒரு 10 அடி பாஞ்சிருந்த ஒரு பாலம் இருக்கும். தண்ணி போயிட்டு பார்க்கறேன். இவ்வளோ ஹைட்டா ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து ஒரு பாலம் வச்சு அது தண்ணியை டிராவல் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. என்ன மிஷினரி நம்ம ஆளுங்க. மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஒரே கோட்டை காவாவே திருப்பி 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 தான் நோண்டுவாங்க. ஆனால் காமராஜர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியோட இம்பார்ட்டன்ஸை பார்த்து இந்த தண்ணி இத்தனைக்கும் தண்ணி ஆனால் கம்மி தான். இப்போ நீங்கள் நார்மலாக போகிறது பார்த்தீங்கன்னா மேலே இதில் ட்ராவல் ஆகிறது போட்டிருக்காங்க ஹைட்டாக. ஆனால் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். வாட்டர் லெவல் பேலன்ஸ் பண்ணி தண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைகனலாக வாட்டர் வந்து ரெண்டு பக்கம் கிராஸ் ஆகுது. தண்ணி அளவு முக்கியம் கிடையாது. அது தேவை இருக்கா இல்லையா. தண்ணி இந்த சைடு போகிறது லெஃப்ட் ரைட் ஒன்று போகுது. இந்த பிரிட்ஜு மேலே இருக்கிறது இந்த கிராஸில் போகுது. யோசி பாருங்க. எப்பா ஃபுல்லாக ஃபாகு. அருமையாக இருக்குது இடம். தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். 20% தான் நீங்கள் நான் மேலே ட்ரோன் ஷாட் ஒருத்தர் அமிச்சிருந்தார் பார்த்தேன். ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஆனால் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பாருங்க சூப்பராக இருக்கு இடம். இதை பாருங்க ஃபுல்லாக வாழை மரம். அந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது. சென்ட்ரலில் ரிவர் ஓடிட்டுருக்கு. என்ன ஒன்றா கீழே வச்சுருக்கலாம் மழை இருக்கலாம். தமிழ்நாடு இது ஒன்று போதும் அந்தளவுக்கு ஒர்த்து. சூப்பர் பிளேஸ். இந்த டாம் அண்ட் ஜெரியில் வரும் இல்லை ஒரு ஸ்டெப்ஸில் டாம் ஏறி நீ செத்து போயிடும். செத்து போன பிறகு ஹெவனுக்கு போகும். அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அது நடந்து போயிட்டே இருக்கும். அப்படியே கடைசியாக பார்த்தா ஃபுல்லாக பனி மூடிட்டு இருக்கு. போன இடமே தெரியாது. அப்போ லாங்காக போயிட்டே இருக்கும்.
இது அதே மாதிரியா இருக்கு தடா. இந்த பாருங்க ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆற மாதிரி இருக்கு. சுத்தி மலை இல்ல சுத்தி மலை அந்த இடத்துல என்ன இருக்குனே தெரியாது. ஒரு இடத்துக்கு போய் நம்மள ஜாயின் பண்ணி விடுது. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் நாம நடந்து வந்தோம். அது ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுது. அது ஒரு பாயிண்ட் தண்ணி. பெஸ்ட் பெஸ்ட் இவ்வளவு தூரம் வந்ததுல பிடிக்கும். பயங்கர அப்படி ஒரு வைல்டா இருக்கு இடம். எங்களுக்கு கீழே இப்படி எட்டி பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பாருங்க ஏர் அடிக்குது. கீழே எட்டி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. சரி தூரத்துல பாருப்பா ஒரு சிலுவை. அல்டிமேட்டா இருக்கு. அருமையான இடம். சரி நம்ம இந்த அருமையான இடத்த விட்டு போக எனக்கு மனசு வரல. இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா வந்திருக்கலாம். ஆனா இந்த டைம்ல வந்ததும் ஒரு பிளஸ். நான் கண்டிப்பா இவ்வளவு இருக்கும் எதிர்பார்க்கிறேன். கீழே பாருங்களேன் அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. எட்டி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. அப்பா நாங்க வந்ததுலயே யாருமே இல்ல. ஆக்சுவலா இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு மனசே வரல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. தண்ணி அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் டெஃபினிஷன் எல்லாம் இதுதான். இது வந்து கீழே அங்கே அந்த தரப்பாலத்துக்கு வந்து போகிற வழி. ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். அடுத்து நாங்கள் இன்னொரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த இடத்துக்கு சும்மா போவோமா? காமராஜர் கட்டின இந்த பாலம், தி பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இன் ஏசியா. பர்பஸ் சவுத் குமரிக்காக மட்டுமே இதை கட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக தி மேன் மேட் பியூட்டிஃபுல் கிரியேஷன் தான் சொல்லுவேன். மாத்தூர் தொட்டி பாலம் போட்டிருக்காங்க பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் அருவிக்கரை ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே நீங்க வந்தா ஒரு ஈவினிங் டைம் வர மாதிரி வாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. 4 மணி வந்தா நல்லா இருக்கும். ஒரு 4 to 6 நம்ம இங்க இருந்து புறப்படுவோம். அமைதியான நதி ஓடும். இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை முடிச்சிட்டு நாகர்கோயில் கன்னியாகுமரி விட்டு நம்ம வேற ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுவும் பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கிருந்து ஒரு 7 hours டிரைவு. இப்போது மணி பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கே எப்படியும் ஒரு அரௌண்ட் 1:00 2 ஆகிடும். இன்னும் டின்னர் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், டீ இருக்கு, சிறு சிறு வேலைகள் இருக்கு. இந்த இடம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் பாருங்கள். ஒருத்தரோட விஷயம் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். அதுக்காக வரலாம். செஞ்சவங்க ஏன் காமராஜர் பெருசாக பேசுகிறாங்க? நானே இன்னைக்கு தான் பார்த்து ஓஹோ அந்த அளவுக்கு என்னதான் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்க. பிகரை கேட்கவோ இல்லை சும்மா ஒரு ரீல்ஸ் வீடியோ பார்க்கவோ பெருசாக தெரியாது இம்பேக்ட். நேரில் வந்து பார்த்தா தான் அதோட ஃபுல் இம்பேக்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய் பாய்.